உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மேடம், இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நீங்க உங்க ஹஸ்பண்டோட போய் சேர்ந்துடலாம். நான் எப்படியும் உங்களை கூட்டிட்டு போய் கார்த்தி சாரோட சேர்த்து வச்சிருவேன். நீங்க பாட ஆரம்பிச்சா பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுவீங்க. அப்புறம் உங்க ஹஸ்பண்டோட நீங்க சந்தோஷமா வாழலாம். கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. இந்த நர்சுக்காரி நம்மள திருப்பி திருப்பி முட்டாளாக்கி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கடா. நம்ம இத்தனை பேர் இத்தனை நாள் அலைஞ்சும் அவளை நம்மளால பிடிக்க முடியலடா. அத நினைச்சாதான் எனக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. என் லைஃப்ல ஒரு பொண்ணு இவ்வளவு நாள் அலைய விட்டது இல்லடா. தண்ணி காட்டா எனக்கு. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, அவ நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாதுண்ணே. அப்படியே மிஸ் ஆனாலும் அந்த சபாவுக்கு தீபாவை கூட்டிட்டு வந்தாகணுண்ணே அவ. அப்ப நாம அவளை புடிச்சிடலாண்ண. கார்த்தி, இப்ப தண்டா கொஞ்சம் நம்பிக்கையே வந்திருக்கு. நிறைய இடத்துல நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதுல யாராவது ஒருத்தரை பார்த்து தீபாவை பத்தி தகவல் சொன்னா கூட தீபா நம்மளுக்கு கிடைச்சிருவா. ஆமாண்ணா, அந்த நம்பிக்கையில தான் அம்மாவும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கும் தீபா கிடைச்சிருவாங்கன்னு தோணுது. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாம என் விஷயத்துல தலையிட்ட? மரியாதையா அந்த கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். உன் ஒய்ஃபுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அதனால நீயும் உன் ஒய்ஃபோட ஈஸியா சேர்ந்துடலாம். ஒப்படைச்சு கிளிக்கிறாங்க. நீ யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லாத நான் என்ன பண்ணனும்? அப்ப சரி, உன் ஒய்ஃப் நீ மறந்துட வேண்டியதுதான். அப்ப உனக்கு கட்டிக்கவே மாட்டான். நான் மிரட்டுறேன். உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்ல? என்ன எங்கிட்ட வாங்கினதுல மறந்துட்டியா? உன்னால தீபாவையும் சரி கீதாவையும் சரி எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஜெயிச்சிட்ட. இனிமே அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. முதல்ல உன் பொண்டாட்டி தீபாவை தூக்குறேன். அதுக்கு அப்புறம் ஒழுங்கா கீதாவை நீ ஏன் என்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி செய்யல? நான் துங்கலடா. நீ நினைக்கிறதுல நடக்காது. டேய், நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. நான் உன சும்மா விடமாட்டேன். உன் பொண்டாட்டி எப்படி கச்சேரி நடத்துறான்னு நான் பாக்குறேன். ஊர் முழுக்க போஸ்ட ஒட்டுங்க. முதல்ல உன் பொண்டாட்டிய தூக்குறேன். கச்சேரி நடக்க விடாம தடுக்கிறேன். ஊரு முன்னாடி ஒன்னியும் உன் பொண்டாட்டிய அசிங்கப்படுத்தி காலி பண்ணனா நான் தூங்க இல்ல. மிரட்டுறதெல்லாம் வேற யாருக்கிட்ட போய் வச்சுக்க. என்கிட்டே சேலஞ்ச் பண்றியா? இந்த துங்கா விஸ்வரூபம் எடுத்த நீ தாங்க மாட்ட. நான் யாருன்னு காட்டுறேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நாதஸ்வரம் வாசிக்கும் போது என்ன ஆர்வம் இருக்குமோ அதே ஆர்வத்தை போஸ்டர் ஒட்டும் போதும் நான் காமிச்சேன். என் மக மேல அவ்வளவு பாசம். நானும் தங்கச்சிங்கிற பாசத்துலதான் நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டினேன். தீபா சீக்கிரம் கிடைக்கணும். அவ திரும்பவும் அக்கா அக்கன் வாய் நிறைய கூப்பிடுறத நான் சந்தோஷமா கேட்கணும். அவ கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அவ கிடைக்கவே கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். பாக்கலாம் யார் ஆசை நிறைவேறுதுன்னு. நீங்க நோட்டீஸ் கொடுக்க போனீங்கல்ல, என்ன பாச்சு? அம்மா, அது நாங்களும் எல்லா நோட்டீஸும் கொடுத்துட்டோமா? இந்த போஸ்டர் மூலமாவோ இல்ல நோட்டீஸ் மூலமாவோ எப்படியும் ஆடிட்டோரியம்க்கு தீபா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
சரிங்கம்மா, நான் மேல இருக்கேன். சரிப்பா. உள்ள வரலாமா சார்? சார் சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னு நான் ஒன்னு சொல்லவா? இல்ல சொல்லுங்க. எனக்கு என்னமோ தீபா வருவாங்கன்னு தோணல சார். அதுவும் இல்லாம கான்சியஸே இல்லாதவங்க திடீர்னு எப்படி பாட்டெல்லாம் பாடுவாங்க? இதுல துங்காவால ஆபத்து வேற இருக்கு. இதெல்லாம் தெரியாம ஆண்டி தீபா வரலன்னா அந்த இடத்துலயே உயிரை விட்டுருவேன் வேற சொல்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமா இருக்கு சார். எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அம்மாவோட ஆசை நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். ஒருவேளை தீபா வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் கச்சேரி எப்படி சார் நடக்கும்? கச்சேரி நடக்கலன்னா சபாக்கு வர ஆடியன்ஸ் சத்தம் போட மாட்டாங்களா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணுமா? நான் என்ன பண்ணணும் சார்? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு தீபா வரலன்னா நீங்க தான் தீபாவை நடிச்சு கச்சேரி பண்ணணும். என்னது, நான் தீபாவா நடிச்சு கச்சேரி பண்ணணுமா சார்? எனக்கு சங்கீதம் எல்லாம் வராது சார். இதுல என்ன போய் நீங்க கச்சேரி பண்ண சொல்றீங்க? தீபா வந்து பாடலனாலும் ஆடியன்ஸால பிரச்சனை வரும். தீபாவுக்கு பதிலா நான் பாடினா அதை விட பெரிய பிரச்சனை வந்துடும் சார். இல்லங்க, தீபா வரலன்னா தான் உங்களை நான் நடிக்க சொன்னேன். அது எப்படி சார் முடியும்? சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே சார். அத பத்தி எல்லாம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. தீபா பாடின சாங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை கேட்டு மைம் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். கச்சேரியை சமாளிச்சிடலாம். இதெல்லாம் தீபா வரலனா தான், ஆனா அவங்க வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க சார். சார், அந்த ஆடிட்டோரியத்துக்கு நீங்க உங்க நம்பர் கொடுத்தீங்களே, திரும்பவும் கால் பண்ணி விசாரிச்சு பாத்தீங்களா? இல்லங்க, நானே போன் பண்ணணும்னு இருந்தேன். தப்பை சேரேன். ஹலோ. ஹலோ சார், நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நம்ம போஸ்டர்ஸை பார்த்து யாராவது வந்தாங்களா? என்னோட ஃபோன் நம்பர் யாருக்காவது கொடுத்தீங்களா? சார், இங்க பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு சார். என்ன பிரச்சனை? அப்போ சக்தின்றவங்க விசாரிக்கிறதுக்கு அங்க வந்தாங்களா? ஆமா சார், வந்தாங்க. அந்த ரவுடி துங்காவுக்கு பயந்துகிட்டு அவன் நம்பரை கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு அவனுக்கு போன் பண்ணும்போது ஏதோ மிரட்டிருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு பயந்துகிட்டு சொல்லாம சொல்லாம ஓடிடுச்சு சார். அப்படியா? சரி, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எதுவும் வாங்கி வச்சிங்களா? இல்ல சார், நான் அதெல்லாம் வாங்கலையே சார். போற போக்க பார்த்தா இந்த கச்சேரி வன்முறையில தான் முடியும் போல இருக்கே சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.